மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வார கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பொறுத்திருது. ஏகப்பட்ட பேர் வந்து பொது வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவர்கள் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. ஒரு வயதான மூதாட்டி, ஒரு பெருமகளாக 90 வயதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நிறைவாழ்வு வாழ்க்கை நடந்து வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய அந்திம காலம் பற்றி அறிவதற்காக ஒரு அவங்க சொந்தக்காரங்க கேட்கும்போது என்ன பதில் அப்படின்றது, அதை வந்து ஏன் அவர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் என்பதற்கான ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்போது அவருடைய அந்திம காலம் இருக்குன்றதை. முதல்ல இந்த மூதாட்டிக்கு ஏன் வந்து இவ்வளவு நீண்ட தீர்க்காயல் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கணிப்பில் தான் வளவலன்னு சொல்லக்கூடாது, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வேறு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். ஆயினும் விரிவாக சொல்வதில், ஒரு ஆசானுக்கு விரிவாக சொல்லி ஒரு பாராட்டு வாங்கணுன்ற ஒரு அதீத ஆர்வத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பக்கம் பக்கமாக பெரிய அளவில் தான் எழுதியிருக்கிறீங்க. முதல்ல நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்க விரும்புகிறேன். எப்படியுமே வந்து சுருங்க சொல்லி விளங்க வைப்பது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் வந்தோம். ஜோதிடத்தில் அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரிடிக்ஷன். அப்போ இதுதான் இப்படித்தான் என்பதை சுருக்கமாக சொல்கிறது கைவர பெற்று விட்டாலே அதில் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பலன் சொல்ல வருகிறது என்பது அர்த்தம். ஆகவே இன்னும் மாணவர்கள் சுருக்கமாக சொல்ல பழகுங்க. ஒருவரை பார்க்கும் பொழுது, ஒருவரை பார்க்கும்போது முகத்தை தான் பார்த்து பேசுகிறோமே தவிர கையவோ காலையோ பார்த்து நம்ம பேசுறதில்ல. அப்போ ஒரு ஜாதகத்துடைய முகம் என்பது லக்னம், லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னம் லக்னாதிபதியை ஓரளவுக்கு கணிச்சிட்டிங்கனாலே அந்த ஜாதகத்துடைய குவாலிட்டியை கணிச்சிருவீங்க. இன்றைக்கு சொல்லலைனா, இதை 7 வருடங்களுக்கு முன்பு நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். இதற்கு அப்புறம் தான் லக்னம் லக்னாதிபதியுடைய வலு அமைப்புகளை பற்றி வீடியோலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, வேறு இடங்களையும் சரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நம்ம சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை இப்போது லேசாக தொட்டுக்கிறது மாதிரி. ஆக இந்த திக்பலம் லக்னம் என்பதை பற்றி நிறைய இடங்களில் அந்த அமைப்புகளே வீடியோவில் பேசியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மூதாட்டியோட ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரனை பௌர்ணமிக்கு அருகே முன்பாக ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 12 மணி நேரம் வச்சுக்கோங்க, பௌர்ணமி சந்திரனாக இருந்து அவர் லக்னத்தை பார்ப்பது லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய சுபத்தன்மையை, ஆரோக்கியமான உடல் அமைப்புகளை கொடுக்குது. ஒரு இடத்துல எங்கே ஆரோக்கியம் வரும், எங்கே இது கிடக்கும், எங்கே எது கிடக்கும், எப்படி கிடக்கும், இந்த மாதிரியான அமைப்புகள் தான். ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, லக்னம் லக்னாதிபதி, அட்டமாதிபதி ஆயுள் காரகன், எட்டுக்குடையவன் ஆயுள் காரனாகிய சனி, இவர்கள் எல்லாரும் வலுத்துட்டானே 120 வயசு, 120 வயசு, 100 வயசு தாண்டதுன்றது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல பாருங்கள், சனிக்கு சூரியன் பார்வை இருப்பது கெடுதல். அட்டமாதிபதி சனி குறிச்சுக்கிற பார்வையில் இருக்கிறார், ஆனால் சூரியனுடைய பார்வை மட்டும் இல்லை என்றால் இந்த மூதாட்டி 110 வயசு தாண்டுவார். சரியான பதிலை சொன்னவர்கள் கனகராஜ் ராஜமாணிக்கம், யுவராஜா, நவீன் ஜெகதீஷன், ஏஎன் செல்வராஜ், மணி, பிரகாஷ் எம்எஸ், பி பாலாஜி, டாக்டர் ரோஹிணி, வீராசாமி, விசாலம் சி, வெங்கட ராமானுஜம், துரைமுருகன், சரவணி, அபிஷேக் ஸ்ரீகாந்த், பாரதி மங்கைநாதன், ஸ்ரீதர் ராஜேஷ், கார்த்திக் எஸ், சுதந்திரராஜன், வெங்கடேஷ், ஜெயசுபா, ஆனந்த் கருப்பையா, மகேன் எக்ஸ் மற்றும் ஜி பாலகிருஷ்ணன். உங்கள் ரெண்டு பேரையும் நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறேன். கோச்சாரத்தையும் இதில் இணைச்சி நீங்கள் கொடுத்திருந்த எக்ஸ்பிளனேஷன் அட்டகாசம். ஆகவே மகேனுக்கும் ஜி பாலகிருஷ்ணனுக்கும் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகள். அடுத்து பாலாஜி ஆர், கருப்புசாமி, ஜெயச்சந்திரன், ஜேம்ஸ், ஏ வி மோகன், நகரி, ஏ சரவணன், பார்த்தசாரதி, வில்லங்கபானு, ஜி மகேஸ்வரு, சித்ரா, அன்னபூரணி கனடா, முரளிதரன், வி எஸ், ராஜமௌலி, பி சிலம்பரசன், வடிவேல்குமரன், பாலகோபி, ஸ்ரீதேவி, பழனிவேல் எம், என் நாச்சிமுத்து, பெங்களூர் பிரபு, பிரபாகரன். ஆக இவங்க ஒரு 38-40 பேர் வந்து தெளிவாக கேத்து திசை சனி புத்தி அப்படின்னு நீங்க இதை சொன்னவங்க. இந்த ஜாதகத்தில் பொதுவாக தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு குருவின் பார்வையை எப்படி அடையாளம் காக்கிறது. முதமத இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நான் வந்து இந்த குருவின் பார்வையை கணக்கு வச்சு, 90ல் ஃபாரின் போனீங்களா, ஏன்னா 8-12 சுபத்துவம், 90ல் ஃபாரின் போனீங்களா, 91ல் ஃபாரின் போனீங்களான்னு கேட்டேன். ஐயா 90 ஆகஸ்ட்ன்னு சொன்னார். 90 ஆகஸ்டாக இருந்தால் இவருடைய பிறந்த நேரம் இந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். 1:20 இதுலேயும் எக்ஸாக்ட் டைம் கிடையாது.
ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த 90 ஆகஸ்ட் அப்படியே கொண்டு வந்து நகர்த்தி குருதசைக்கு நகர்த்தினீங்கன்னா அவருக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன டைம் வரும். அந்த டைமில் தான் இவர் உண்மையாக பிறந்திருப்பார். இந்த இடத்துல பாருங்கள், 8:12 சுபத்துவம், ராகுதசம் முழுக்க புளிஞ்சு எடுத்துருக்கோம். கடுமையான பிரச்சனைகள், வறுமை, ராகுதசம் முழுக்க. ஏன்னா செவ்வாயின் பார்வை வாங்கிய கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை வாங்கிய ராகு எந்த இடத்துலையும் நல்ல பலன்களை அவர் செய்கிறதே இல்லை. அப்போ இவருடைய ராகு திசையின் அடிப்படையில் கடுமையான கெடுபலன்கள். 18 வயசு வரைக்கும் இவர் படித்தது ஒன்று தான். சரி, என்ன படிச்சிருப்பாரு? நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறார். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு மிகப்பெரிய, எல்லாரும் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் சிஇஓ ரேஞ்சுக்கு பெரிய ஆளாக இருக்கிறார். யார் என்னன்றதெல்லாம் வேண்டாம், சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு புதன் தசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய கேள்விக்கான ஜாதகம், இப்போது ஒரு ஜாதகம் திரையில் வந்துருச்சு. 1/11/1973 நைட்டு 10:26 இவர் பிறந்திருக்கிறார். 10:26 கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறார். 1/11/1973 10:26 கும்பகோணம் பக்கத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் வந்துருச்சு. மிதுன லக்னம், லக்னத்தில் சனி கேது, 5 சூரியன், 6 புதன், 7 சந்திரன் சுக்கிரன் ராகு, 8 குரு, 11 செவ்வாய். பிறக்கும்போது சூரிய திசையில் 5 வருஷம் 1 மாதம் 16 நாட்கள். சரி, இப்போது நடந்து கொண்டிருப்பது அவருக்கு குருதசையில் சுக்கரபுக்தி 1/7, அது கூட முடிஞ்சு போச்சு. குருதசையில் சூரியபுக்தி 1/7/2024 முதல் 19/4/2025 வரைக்கும். ஜாதகத்தை பார்த்த உடனேயே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், எடுத்தடுப்புலேயே சொல்லிட்டேன். சரி, திருமணம் நடந்ததா இல்லையா? சரி, ஏன் திருமணம்? வயசு என்ன? 50 வயசு ஆக போகுது, 51 வயசு ஆச்சு. திருமணம் நடந்ததா இல்லையா? ஏன் நான் எடுத்த இடத்துல இதுக்கான பலனை இன்னொன்று, 8/12 சுகத்துவம் வெளிநாட்டில் இருக்கிறாரன்றதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் சொல்லி சொல்லி பொருடிச்சு போச்சு. 8/12 சுகத்துவம் வெளிநாட்டில் தான் இருக்கிறார். திருமணம் நடந்ததா இல்லையா? ஏன்?